இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:45 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பார்வோன் யோசேப்புக்கு ஆஸ்னாத்தை மனம் முடித்து வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. திருமணம் என்பது தேவனால் நியமிக்கப்பட்டது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்கி ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய் வைத்து அவர்களோடு விட பேசி மகிழ்ந்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனவே திருமண பந்தம் என்பது அது தேவனால் நியமிக்கப்பட்டது. இதற்கு மாறாக லிவிங் டுகெதர் லவ் மேரேஜ் இன்னும் ஆண்கள் ஆண்களை திருமணம் பண்ணுவது, பெண்கள் பெண்களை திருமணம் பண்ணுவது என்றெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக அருவறுப்பான காரியம் என்பதை குறித்து நாம் வேத வாக்கியத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இவை விசுவாச வாழ்க்கையிலே நாம் இந்த திருமண ஒப்பந்தத்திலே நாம் ஒப்புரமாகி கணவனும் மனைவியுமாக குடும்பமாக பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தினாலே காணப்பட வேண்டும் என்பது ஆண்டவர் மனுக்குலத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிற நியமம். இந்த நியமத்திலே பங்கு கொள்ளுகிறவர்கள் கர்த்தருக்கேற்ற குடும்பமாய் காணப்படுகிறார்கள், கர்த்தரோடு கூட இசைந்து வாழுகிறார்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார்கள், அவருக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கிறார்கள், கனி நிறைந்தவர்களாக வாழுகிறார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட குடும்பத்தையும் சந்ததிகளையும் பலமாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமீன், ஆமீன்.